ஆமாங்க, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை அசோக், எங்கள் சித்தப்பா பொண்ணு இப்போதான் பிஎட் முடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் மாப்பிள்ள தொலைகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா செல்வா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது, மறுபடியும் இன்னொரு கல்யாணமா? அசோக், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஆமாம் செல்வம், பொண்ணு பேர் சுகந்தி, அவள் ஒரு அனாதை, அவளுக்கு யாரும் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கவிதா இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா. சாரி செல்வம், ஏன் சுகந்தியால் நடக்க முடியாது, அவ பிறக்கும் போது 2 கால் ஊனும், அவங்க பெத்தைங்க அவளை ஆசிரமத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நானும் நீன்னு 100 மாப்பிள்ளைங்க தேடி வருவாங்க, ஆனா என் சுகந்திக்கு என்ன மாதிரி 100ல் ஒருத்தன்தான் வருவான். அசோக், அதுக்கு என்ன அசோக், சொந்தம்னு சொல்லிக்க, நான் கவிதாலாம் இருக்கோம், இதுக்கு மேலே என்ன சொல்? நீங்கள் ஒரு நாளைக்கு சுகந்தியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க, கவிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன சொல்லுவோம், என்ன போய் கும்பிட்ற, நான் அவ்வளோ பெரிய மனசு இல்லை. சரி, நான் கிளம்புறேன்.